நாம் இந்த காணொளியில் ஐயாயிரத்து அறநூற எட்டால் வகுக்க போகிறோம் நாம் இதை நீள் வகுத்தல் முறையில் பண்ணலாம் இப்போ ஐயாயிரத்து அறநூறு வகுத்தல் எட்டு இந்த மாதிரி வகுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இதை எளிமையா தீக்கலான்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த ஐயாயிரத்து அறநூற எட்டால் எப்படி எளிமையாக வகுக்கலாம் அதை எப்படி வகுக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த ஐயாயிரத்து அறநூற பிரிக்கணும் இப்ப பிரிக்கலாமா ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த ஐயாயிரத்து அறநூறுல ரெண்டு பூஜ்யங்கள் இருக்குது அப்போ இத ஐம்பத்து ஆறு நூறுகள்னு சொல்லலாமா அப்போ ஐம்பத்து ஆறு பெருக்கல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையே அப்போ ஐம்பத்து ஆறு பெருக்கல் நூறு வகுத்தல் எட்டு இந்த ஐம்பத்து ஆறு முறை நூறுங்கிறது ஐயாயிரத்து அறநூறு இப்போ இங்கே ரெண்டு பூஜ்யங்கள் இருக்குது இங்கேயும் ரெண்டு பூஜ்யம் இருக்குது இதத்தானான இள சிவப்பு நிறத்தில் குறிச்சு காட்டுறேன் இந்த ஐயாயிரத்து அறநூற ஐம்பத்து ஆறு நூறுகள்னு சொல்லலாம் அப்போ ஐயாயிரத்து அறநூற ஐம்பத்து ஆறு பெருக்கல் நூறு அப்படின்னு பிரித்து எழுதலாம் இப்போ இந்த ஐம்பத்து ஆறு பெருக்கல் நூறு வகுத்தல் எட்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த வரிசைய நாம மாத்தி போறோம் அப்போ சமம் ஐம்பத்து ஆறு வகுத்தல் எட்டுன்னு எழுதலாம் இந்த ஐம்பத்து ஆறுனான நீல நிறத்துலயும் வகுத்தல் எட்ட ஆரஞ்சு நிறத்துலயும் எழுதிக்கிறேன் பெருக்கல் நூறுங்கிறத கரு சிவப்பு நிறத்தில எழுதிக்கலாம் ஆமா நாம ஏன் இப்படி வரிசைய மாத்தி எழுதணும் ஏன்னா இந்த வகுத்தல நாம எளிமையாக்க முயற்சி செய்யறோம் இப்படி செய்யும் போது இந்த வகுத்தல் ரொம்பவே எளிமையா மாறிடும் இப்போ எட்டாம் வாய்ப்பாட சொல்லி பாருங்களேன் எட்டு முறை ஏழுங்கிறது ஐம்பத்து ஆறு அப்போ ஐம்பத்து ஆறு வகுத்தல் எட்டு அப்படிங்கிறது ஏழு இப்போ மீதி என்ன இருக்கு ஏழு பெருக்கல் நூறு அப்போ ஏழு பெருக்கல் நூறு என்ன ஆ எழுநூறு இந்த எழுநூறு நானு பச்சை நேரத்துல எழுதிக்கிறேன் இப்போ இதுக்கான விடைய நாம எளிமையாவும் சரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒருவேளை இந்த கணக்க நாம நீள் வகுத்தல் முறையில பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு நாம காகிதத்தை பயன்படுத்தி இருப்போம் ஆனால் இந்த கணக்கை நாம் இப்படி பிரித்து செஞ்சதுனால ரொம்ப எளிமையாகவே முடிச்சிட்டோம் சரி இப்போ நாம் வேறு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை பார்ப்போமா எண்ணூறுல இருந்து ஆரம்பிக்கிறேன் இருங்க இதை நான் வேறு நிறத்தில் எழுதிக்கிறேன் எண்ணூற்று நாற்பத்து ஆறு இந்த எட்ட நீல நிறத்துலையும் நால கரும் சிவப்பு நிறத்துலையும் ஆற மஞ்சள் நிறத்திலையும் எழுதியிருக்கேன் வகுத்தல் ரெண்ட வெள்ளை நிறத்திலையே எழுதிக்குவான் சரி இப்போ சொல்லுங்க இந்த கணக்கை நாம் எப்படி எளிமையாக வகுக்க முடியும் அதுக்கு முதல்ல நாம் போன கணக்கில் செஞ்ச மாதிரி இந்த எண்ணை நாம் பிரித்து எழுதணும் அப்போ இந்த எண்ணூற்று நாற்பத்து ஆறுக்கு நாம் ஒரு அடைப்பு குறிகளை போடுவோம் இப்போ இந்த எண்ணூற்று நாற்பத்து ஆற எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா சமம் இங்க அடைப்பை எடுத்துடுறோம் சமோ அடைப்பு எண்ணூறு கூட்டல் நாற்பது கூட்டல் ஆறு இப்போ எண்ணூற்று நாற்பத்து ஆற எண்ணூறு கூட்டல் நாற்பது கூட்டல் ஆறுன்னு பிரிச்சு எழுதிட்டோம் இப்போ இத நாம ரெண்டால வகுக்கணும் அப்போ வகுத்தல் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் இப்போ நாம பிரிச்சு எழுதியிருக்கோம் இங்க எட்டு நூறுகள் நான்கு பத்துகள் ஆறு ஒன்றுகள் இருக்குது இத நாம ரெண்டால வகுக்கணும் சரி இப்ப இத எப்படி வகுக்கலாம் யோசிங்க இந்த ஒவ்வொரு எண்ணையும் ரெண்டால வகுக்கணும் இப்போ இந்த ரெண்ட பங்கீடு முறையில வகுக்கணும் அப்படின்னா எண்ணூறு ரெண்டாலையும் நாற்பத ரெண்டாலையும் ஆற ரெண்டாலையும் தனித்தனியா வகுக்கணும் சரி வாங்க இப்போ இதை நாம பங்கீட்டு முறையிலேயே வகுக்கலாம் சமம் எண்ணூறு வகுத்தல் ரெண்டு கூட்டல் நாற்பது வகுத்தல் ரெண்டு கூட்டல் ஆறு வகுத்தல் ரெண்டு இத நாம எப்படி பிரிச்சோம் அப்படின்னு ஒரு முறை சரி பார்த்துக்குவோம் எண்ணூறு வகுத்தல் ரெண்டு இருங்க இதுக்கு நான் அடைப்பு கூறிய போடுறேன் கூட்டல் நாற்பது வகுத்தல் ரெண்டு இதுக்கும் அடைப்பை போடுறேன் கூட்டல் ஆறு வகுத்தல் ரெண்டு இதுக்கும் ஒரு அடைப்பை போட்டுக்குவோம் இப்படிதான் இந்த வகுத்தல் ரெண்டை பங்கீடு பண்ணியிருக்கோம் சரி இப்போ எண்ணூறு வகுத்தல் ரெண்டுன்னா என்ன வரும் எண்ணூற ரெண்டால் வகுத்தா நானூறுன்னு வரும் அடுத்தது இந்த நாலு பத்துகளை ரெண்டா வகுத்தா ரெண்டு பத்துகள்னு வரும் இல்லைனா இருபதுன்னு வரும் அப்போ எண்ணூறு வகுத்தல் ரெண்டு நானூறு நாற்பது வகுத்தல் ரெண்டு இருபது அடுத்து ஆறு வகுத்தல் ரெண்டுங்கிறது மூணு இத நானூறு கூட்டல் இருபது கூட்டல் மூணு அப்படின்னா இதோட விட நானூற்று இருபத்து மூணு இப்போ இந்த விடைய அடையிறதுக்கு நாம நிறைய படிநிலைகளை செஞ்சிருக்கோம் இல்லையா இப்போ இந்த கணக்க இன்னும் எளிமையா எப்படி செய்யலாம்னு பாப்போமா எண்ணூற்று நாற்பத்து ஆறு வகுத்தல் ரெண்ட எட்டு வகுத்தல் ரெண்டு இல்லைனா எண்ணூறு வகுத்தல் ரெண்டு நானூறு இதை இங்கே எழுதிப்போமா சரி அப்போ எட்டு நூறுகள் வகுத்தல் ரெண்டுங்கிறது நான்கு நூறுகள் நான்கு பத்துகள் வகுத்தல் ரெண்டுங்கிறது ரெண்டு பத்துகள் அப்புறம் கடைசியா ஆறு ஒன்றுகள் வகுத்தல் ரெண்டுங்கிறது மூன்று ஒன்றுகள் இந்த எண்களை தனித்தனியா ரெண்டால வகுத்தாலே நமக்கு நானூற்று இருபத்தி மூணுங்கிறது கிடைச்சிடுது நாம இந்த இட மதிப்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எண்ணையும் வகுத்தோம் அதாவது நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் இந்த இட மதிப்பை வச்சுக்கிட்டு ரெண்டால வகுத்து நானூற்று இருபத்தி மூணு அப்படின்னு சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டோம் இதை நீள் வகுத்தல்ல பண்ணியிருந்தா கூட நாம இட மதிப்ப கொண்டு தான் வகுத்திருப்போம் அதுக்கு நீங்க இந்த வழிமுறையிலேயே எளிமைய செஞ்சிடலாம் சரி இப்போ இதே மாதிரி வேற ஒரு எடுத்துக்காட்ட பாப்போமா வாங்க தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றுன்னு ஒரு எண்ணை எடுத்துக்குவோம் இந்த ஒன்பத காவி நிறத்துலையும் ஆற கரு சிவப்பு நிறத்துலையும் மூணு நீல நிறத்துலையும் எழுதியிருக்கேன் வகுத்தல் இந்த ஒன்பத வெள்ள நிறத்திலையும் எழுதிக்குவோம் சரி இப்போ இதை எப்படி வகுக்கலாம் இங்கேயும் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு தனித்தனியாக பிரித்து ஒன்பதால் வகுக்கலாம் இப்போ இந்த ஒன்பது நூறாம் இடத்துல இருக்குது அப்போ ஒன்பது நூறுன்னு எடுத்துக்கலாமா ஆ ஒன்பது நூறுகள் இங்கே எழுதிக்கலாம் இப்போ இந்த அறுபத்தி மூணு அப்படிங்கிறது இந்த ஒன்பதோட பெருக்கல் பலனாய் இருக்குது அதாவது அறுபத்து மூணு ஒன்பதால வகுபடும் ஆனா இந்த அறுபத்தி மூணு நாம் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒன்பதால வகுபடாது அதனால இந்த அறுபத்தி மூணுங்கிறது நானு அப்படியே எழுதிக்கிறேன் தொள்ளாயிரம் கூட்டல் அறுபத்தி மூணுக்கு அடைப்புக்குறியை போட்டுடுவோம் வகுத்தல் ஒன்பது இப்போ இத பங்கீட்டு முறையில பிரித்து எழுதலாம் தொள்ளாயிரம் வகுத்தல் ஒன்பத அடைப்புக்குறிலையும் கூட்டல் அறுபத்தி மூன்று வகுத்தல் ஒன்பத போட்டுக்குவோம் இப்போ இந்த தொள்ளாயிரம் வகுத்தல் ஒன்பது அப்படிங்கிறது நூறுன்னு கிடைக்கும் கூட்டல் அறுபத்து மூன்று வகுத்தல் ஒன்பது அப்படிங்கிறது இங்க ஏழுன்னு கிடைக்கிது ஏன்னா ஒன்பது பெருக்கல் ஏழு தான் அறுபத்து மூணு இங்க நான் இந்த கூட்டல் கூறிய போடுறேன் இதை நாம போட மறந்துடக்கூடாது அப்படின்னா இதோட விட நூறு கூட்டல் ஏழு நூற்று ஏழு இதை அந்தந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி எழுதுறேன் நூற்று ஏழு இந்த கணக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு இல்லையா இந்த மாதிரி கணக்குகள் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் ஒருவேளை நீங்க ஒரு கடையில் ஒரு பணத்தை கொடுத்துட்டு மீதியா வாங்கிறதா இருக்கலாம் இல்லனா ஒரு சினிமா கொட்டகைக்கு போய் அங்க மீதி சில்லறைகளை வாங்குறதா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இது உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நீங்க கணக்குகளை சீக்கிரமா செய்யறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா சரி மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்